டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்போடு நிறைகிறது. இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஜிடி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இதற்கான தேர்வு அப்படின்றது கூடிய விரைவிலேயே நடக்கப்போகுது. ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தயாராக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ எந்த வருடத்தில் டிஎன் டெட் பேப்பர் ஒன்று வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வருடத்திற்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2012 வருடம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5.5 மதிப்பெண்கள் அப்படின்றது கிடைக்கும். 2013 அப்படின்னா 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். 2017 அப்படின்னா 3 மதிப்பெண்களும், 2019 வருடம் அப்படின்னா 2 மதிப்பெண்களும், 2022 வருடம் அப்படின்னா 0.5 மதிப்பெண்களும் கிடைக்கும். இது எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு 0.5 அப்படின்ற கால்குலேஷனில் தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் வந்து வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் வந்து இது மூலமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க 5 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதையாவது படிக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சாரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடையாது, சயின்ஸ் அண்ட் சோசியல் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் மட்டுமே நீங்கள் படித்தாலே உங்களால் ஒரு நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றத எடுக்க முடியும். முழுக்க முழுக்க தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 150 மதிப்பெண்களுக்கு மொத்த தேர்வு இருக்கும். 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எலிஜிபிள் மார்க் அப்படின்றது 30%, கம்யூனிட்டி பேசிஸில் பொது பிரிவினருக்கு 40% மதிப்பெண்கள் அப்படின்றது இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட் தான். இதை தாண்டி எதுவுமே படிக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த இந்த 5 சப்ஜெக்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். தேவை அப்படின்ற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் பண்ணிவிட்டோ உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.